துக்கச்சங்கிலி காரணமே என்னன்னா, நீங்க நினைக்கலாம் நான் ஏன் சாமி என் லைஃப்ல வர துக்கத்தை மட்டும் திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா அரை மணி நேரத்தில் என்ன பண்றீங்க, ஆ விடு இப்படிதான் லைஃப், அரை மணி நேரத்தில் மறந்துடுறீங்க. ஆனா ஒரு கெட்ட விஷயம் நடந்தா நீங்க அதை மறந்து டைஜஸ்ட் பண்றது எத்தனை நாள் ஆகுது? நாலு நாள் இந்த ஏரியா முழுக்க ஹெவியா இருக்கும், பாத்திருக்கீங்களா? நாலு நாள் இந்த ஏரியா முழுக்க நீங்க என்ன சாப்பிட்டாலும் தொண்டை இனிக்காது, கணக்கும். காரணம், இந்த நெகட்டிவ் சம்ஸ்காரங்களையே உள்வாங்கிற மென்டல் டெண்டன்சி, இந்த நெகட்டிவ் சம்ஸ்காரங்களையே உள்வாங்கிற மன அமைப்பு, இதையே உள்வாங்கிற மன அமைப்பு, இதையே உள்வாங்கிற மென்டல் டெண்டன்சி, இந்த துக்கச்சங்கிலியை எலாங்கேட் பண்றதுலேயே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது, அதையே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, துக்கச்சங்கிலியை வெட்டவும் தேவையில்லை, சுகச்சங்கிலியை நீட்டவும் தேவையில்லை, உள்ள என்ன நடந்துட்டு இருக்கோ அதை பார்த்தீங்கன்னாலே போதும், விடுதலை ஆயிடுவீங்க. ஏன்னா துக்கச்சங்கிலி அங்கே இல்லை, இருந்தால் தானே வெட்டணும். இப்போ அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கனாலே என்ன ஆவீங்க, துக்கச்சங்கிலி இல்லைன்னு தெரிஞ்சுப்பீங்க. இல்லாத துக்கச்சங்கிலியை இருக்கிறதா நினச்சி அதை வெட்டுறதுக்கு நீங்கள் பண்ணுற முயற்சி ஜெயிக்குமா? ஜெயிக்காது. வாழை எடுத்து எதை வேணால் வெட்டலாம், காற்றை வெட்ட முடியாது, ஏன்னா அது இல்லை. அதே மாதிரி உங்க மனசை வச்சு எதை வேணா சரி பண்ணலாம், துக்கச்சங்கிலியை சரி பண்ண முடியாது. காரணம் என்ன? அது அங்க இல்ல. இல்லாததை இருப்பதாக நினைத்து கொண்டு அதனோடு போரிடுவது. சில பேர் சொன்னது இல்ல சாமி, நீங்க சொல்றீங்க ஆனா துக்கம் வந்தா போகமாட்டேங்குது, எப்படி சாமி போகும்? ஆழமா புரிஞ்சுக்கோங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த துக்கத்தையும், 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த துக்கத்தையும், 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த துக்கத்தையும், நேத்து வந்த துக்கத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்து எல்லாமே ஒரே மாதிரி துக்கம்தான், என் வாழ்க்கையே துக்கம்தான் கோத்து பார்க்கறதுனால தான் உங்களுக்குள்ள என்ன வருது, துக்கம் வருது. ஏய், அதெல்லாம் தனித்தனி நிகழ்ச்சி, இது ஒரு தனி நிகழ்ச்சி, இது என்னன்னு பார்ப்போம், அவ்வளவுதான். ஒருத்தருங்கிட்ட கேட்டார், ஒரு யூனிவர்சிட்டி சான்சலர் யூஎஸ்ல, அவருங்கிட்ட கேட்டார், சாமி நான் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் கிளாஸ் எடுப்பேன், மிஞ்சி போனால் சில நாளில் ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் எடுப்பேன், அவ்வளவுதான். ஆனால் இந்த 2 கிளாஸ் எடுக்கிறதுக்கே, 2 45 நிமிஷம் நான் பேசுறதுக்கே 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கு. அதே சப்ஜெக்ட் தான் பேசுவேன், அதே சப்ஜெக்ட் தான் பேசுறேன், ஆனால் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் இதே கிளாஸ் எடுக்கிறமே போர் அடிக்குது. நீங்கள் எப்படி சாமி நாடு நாடாக போய் தினந்தோறும் மணிக்கணக்காக அதே சப்ஜெக்டை பேசிட்டு இருக்கீங்களேன்னு எப்படி சாமி நடக்குது? ஆழமாக புரிஞ்சுங்க, 2 விஷயம். முதல் விஷயம், அதே சப்ஜெக்ட் நான் நினைக்கிறதே கிடையாது. இந்த செஷன் இங்க இருக்கிற மக்களுக்காக இப்ப நான் எடுக்கிறேன், அவ்வளவுதான். இதே இனிஷியேஷனை நான் ஏற்கனவே 2000 எடுத்தேன்னு நினைக்கிறது இல்ல. இனிஷியேஷன் வேணா பழசா இருக்கலாம், நபர்கள் புதுசு, நபர்கள் புதுசு. என்னுடைய இன்ட்ரெஸ்ட் உங்க மேல, சப்ஜெக்ட் மேல இல்ல. நீங்க பூக்கணும், நீங்க பூக்கணும். அந்த சான்சலர் அசந்துட்டாரு, கரெக்ட் தானே சாமி, எனக்கும் புது புது ஸ்டூடெண்ட் தான், நான் அதை நினைச்சே பார்க்கலையே அப்படின்னாரு. அது செல்ஃப் சென்டர்டா திங்க் பண்றது ஈகோ, அதர் சென்டர்டா திங்க் பண்றதுதான் சாக்ரிஃபைஸ். இப்ப ஏன் சென்டர்டா திங்க் பண்ண நான் என்ன பண்ணுவேன், 2000 இதே இனிஷியேஷன் கொடுத்துட்டா போர் அடிக்குது, விடப்பா சீக்கிரமா பேசி அனுப்புப்பா, ஏதாவது கிளம்ப, அடுத்த செஷன் ஆரம்பி வா, சீக்கிரம் போய் சாப்பிட்டு வா, கிளப்பிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, செல்ஃப் சென்டர்டா நீங்க திங்க் பண்ணும் போதெல்லாமே வாழ்க்கை போர் அடிக்கும். இதே தான் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா, இதே தான் நடந்துட்டு இருக்குப்பா, இதே வீடு, இதே காரு, இதே வீட்டுக்காரு, வாழ்க்கையே இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. செல்ஃப் சென்டர்டா திங்க் பண்ணும்போது என்ன பண்ணும், போர் அடிக்கும். ஆனா அடுத்தவங்க சென்டர்டா திங்க் பண்ணும்போது என்ன ஆகும், கம்ப்ளீட்டா லைஃப் இன்ஸ்பயர்டா இருக்கும், லைஃப் இன்ஸ்பயர்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு இது மலர்ந்தாகணும், உங்களுக்குள்ள இது மலர்ந்தாகணும் அப்படின்னு என்ன பண்ணி ஆகணும், அந்த தீட்சை படிப்படியா 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 நடந்தாகணும், சொல்லப்பட்டாகணும், அப்ப இன்ஸ்பயர்டா இருக்கும். இந்த செஷன் இப்போ உங்களுக்கு எடுக்கிறேன், அவ்வளவுதான். ஏற்கனவே நான் 2004 எடுத்த இனிஷியேஷன், 5 எடுத்த இனிஷியேஷன், 6 எடுத்த இனிஷியேஷன், 7 எடுத்த இனிஷியேஷன், 8 எடுத்த இனிஷியேஷன், இதையெல்லாம் நான் கோத்து கோத்து பார்க்கறது இல்லை. கோத்து கோத்து பார்த்தோன்னா என்ன ஆகும், போர் அடிக்கும், சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பலாம்ப்பா, அவங்களும் சாப்பிட போவாங்க, நானும் போய் சாப்பிட படுக்கலாம்,
போர் அடிக்கும். இல்லை, போர் அடிச்சுனா முடியாது. தனியாளா நான் மட்டுமே 200 ஏஎஸ்பி எடுத்துட்டேன். அப்பெல்லாம் ஆச்சாரியஸ் கிடையாது, நான் மட்டும்தான் எடுக்கணும். நைட்டு வந்து ஹாலை கிளீன் பண்ணி பெருக்கி ஸ்பீக்கர் கட்டுற வேலையில் அசஸ் பண்ணி சேரெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு, அதெல்லாமல் நைட் நானே தான் பண்ணுவேன். ஏன்னா 2-3 பேர் தான் கூட இருப்போம். ஒரு சின்ன பையன் மியூசிக் போடுவான், இன்னொரு சின்ன பையன் ஹால் கோஆர்டினேட் பண்ணுவான், இன்னொரு சின்ன பையன் உட்காந்து கிளாஸ் எடுப்பான். அவ்வளோதான் மொத்த தியானப்பீடமும், மொத்த தியானப்பீடமும் அவ்வளவுதான். அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. 200 ஏஎஸ்பி சாமி தனியாக எடுத்துருக்குறேன், வேறு ஆச்சாரியஸ் இல்லாமல். அதுக்கப்புறம் இப்போ எப்படியும் குறைஞ்சபட்சம் 200 என்எஸ்பி எடுத்து முடிச்சிட்டேன், 100 கல்பதர் எடுத்து முடிச்சிட்டேன். அதே சப்ஜெக்ட் தான், அதே கதையை திரும்ப சொன்னனா கூட அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் 2வது 3வது என்எஸ்பி அட்டன் பண்ணுறீங்க? ஒரே கதை 2வது சாமி சொன்னால் என்ன ஆகும்? ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி இருக்கும். காரணம், சொல்கிறவங்களோட இன்ஸ்பிரேஷன், சொல்கிறவங்களோட இன்ஸ்பிரேஷன். ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, இந்த சூழ்நிலையை அப்படியே அட்டன் பண்ணுங்க. ஏற்கனவே இருக்கிறதோட கோத்து கோத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? மொத்தமாக வாழ்க்கையே போரடிக்கும். சுகமா இருந்தாலே இது பல தரம் வந்துருச்சுரா, துக்கமா இருந்தாலும் என்ன பண்ணும் இது பல தரம் வந்துருச்சுரா. துக்கத்தை கூட அப்படியே அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். புது ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணலாம். உண்மையிலேயே நமக்கு புதுசு புதுசா தப்பு பண்ற அளவுக்கு கூட இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது இல்லை. அதே தப்ப கொஞ்சம் குவான்டிட்டியும் குவாலிட்டியும் ஜாஸ்தியாக்கி கம்மியாக்கி பண்ணிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். தப்பு புதுசு புதுசாக பண்ணுற அளவுக்கு கூட நம்ம யோசிக்கிறது இல்லை. அதே தப்பு என்ன பண்ணிட்டு இருப்போம், சைஸ் கொஞ்சம் மாற்றி இடத்த மாற்றி பண்ணிட்டு இருப்போம். ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, லைஃப் அப்படியே அட்டன் பண்ணிங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்க்கறது துக்கச்சங்கிலிருந்து விடுபட்டு எப்படி ஓடுதோ அப்படியே பார்க்கறது. லைஃபை துக்கம்னு நினைக்காம சுகம்னு நினைக்காம ஓடுற விஷயங்களை அப்படியே பார்க்கறது. நம்ம நினைப்போம் அப்படியே எப்படி சாமி பார்க்கறது. இப்போ தான் அடுத்தது அந்த டெக்னிக், நீங்கள் உள்வாங்க வேண்டிய டெக்னிக் இதுக்கு மேலே தான் வரும். ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள என்ன ஓட்டங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் ஓடிட்டுருக்கு இல்லையா? திடீர்னு என்ன பண்ணுது, மீன் சாப்பிடலான்னு தோணுது. திடீர்னு இல்லை இல்லை நாளையிலேருந்து வெஜிடேரியனாக மாறிடலாம் தோணுது. திடீர்னு இந்த சாமிக்கு வேறு வேலையில்லை, இதெல்லாம் உடப்பா, இதையும் கேட்டுக்கோ அதையும் பண்ணிக்கோ விடு. அதுக்கப்புறமா திடீர்னு இல்லை மதுரைக்கு போய் தங்கியிருக்கலாம். திரீன் என்ன பண்ண, இல்லை 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 திருவண்ணாமலை போகலாம். திரீன் இல்லை இல்லை விடுதிக்கு போய் இந்த சாமி நவபாஷன் இங்கே சொன்னார் அதை பார்த்துட்டு வரலாம். இல்லை இல்லை வேணாம் வேணாம் இப்போ லீவெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், ஹிமாலயாஸ் போகலாம். இல்லை இல்லை அங்கெல்லாம் எங்கேயும் போக வேணாம், இங்கேயே உட்காந்து தியானம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா என்ன உள்ளே ஓடுதுன்னே தெரியாது, என்ன உள்ளே நடக்குதுன்னே தெரியாது. இதெல்லாம் நடந்துட்டு போதே திரீன் நடந்தோணும், என் தம்பிக்கு புத்தியே இல்லை, எவ்வளோ சொன்னாலும் வரமாட்டேன்றான் பாருங்க. திடீர்னு என்ன தோணும், போன உடனே என் மாமியாரை எப்படியாவது இந்த சாமியார்கிட்ட தரத்தி விட்டுறணும், இந்த சாமியாரால் மட்டும்தான் என் மாமியாரை பார்த்துக்க முடியும். ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த இல்லாஜிக்கலாக ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த சர்க்கிளை நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த எண்ணங்கள் தனித்தனியாக ஓடிட்டு இருக்குன்னா, இவைகள் எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு. ஒவ்வொரு எண்ணத்துக்கு நடுவுலையுமே கேப் இருக்கு. ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, ஆழமான சில சத்தியங்களை உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கிறேன். உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் தொட்டியில் நீர் குமிழிங்க வராத பார்த்துருக்கீங்களா? தொடர்ந்து வர்ற மாதிரியே தெரிஞ்சா கூட ஒவ்வொரு குமிழிக்கும் நடுவில் இடைவெளி இருக்கு, உண்மையா? அந்த இடைவெளி கம்மியாக இருக்கிறதால நம்ம என்ன நினைக்கிறோம், தொடர்ந்து வர மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஆனால் உண்மையில் என்ன, ஒரு ஒரு குமிழிக்கு நடுவில் இடைவெளி இருக்கு. அதே மாதிரி நம்ம எண்ண ஓட்டம், நம்ம எண்ண ஓட்டத்திலையும் ஒவ்வொரு எண்ணத்துக்கு நடுவில் இடைவெளி இருந்தே தீரும். ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கண்டினியூஸாக ஓடுதுன்னு நினச்சிக்கிறோம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு எண்ணத்துக்கும் இடையே இடைவெளி இருக்கும், ரொம்ப மைக்ரோ மில்லி செகண்ட். ஆனால் அந்த இடைவெளி கம்மியாக இருக்கிறதால நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், எல்லா எண்ணமுமே ஒன்னோட ஒன்று கனெக்டடுன்னு நினச்சிக்கிறோம். கனெக்டட் கிடையாது, கனெக்டடாக இருந்தால் லாஜிக்காக தானே ஓடணும். ஆனால் லாஜிக்காக ஓடுதா? இல்லை, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படி ஓடுதுனே தெரியல. இப்போ நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், நடுவில் ஒரு 5 நிமிஷம் வெக்கேஷன் எடுத்துடுறீங்கள, நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பேசிகிட்டே இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆழ்ந்து பார்க்குறீங்க, தலையாடிட்டே இருக்கிறீங்க,
அப்புறம் என்ன, தலை மட்டும் ஆடிட்டே இருக்கும். அது என்ன, சொல்லாம கொள்ளாம வெக்கேஷன் எடுத்துறது. உங்களுக்குள்ள ஓடுற எல்லாமே லாஜிக்கல் ஃப்ளோல ஓடுறது இல்லை, லாஜிக்கலான ஃப்ளோ இல்லை. ஓடுற எல்லா விஷயங்களும் லாஜிக்கை பேஸ் பண்ணி இயங்குறது இல்லை. ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு நடுவில் கேப் இருந்துகிட்டே இருக்கு. நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃபோட துக்கமே தொடர்ந்து வர்ற எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, தொடர்ந்து வர எண்ணங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஆழ்ந்து பார்த்தோம்னா ஒரு எண்ணம் போய் இன்னொரு எண்ணம் வந்து, ஒரு எண்ணம் போய் இன்னொரு எண்ணம் வந்து, இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஆழமாக இந்த சில ரகசியங்களை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருங்கிட்ட வந்து சொன்னார், சாமி எனக்கு வாழ்க்கையை பார்த்தாலே பயமாக இருக்குது சாமி, எப்போ பார்த்தாலும் கடுமையான பயமாக இருக்குது. ஒரு இந்த ஒரு சில ஆழமான சத்தியங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் தான் வர முடியும், உண்மையா? இதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா? கடவுள் புண்ணியத்தில் நல்ல வேலை, உங்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் தான் வர முடியும். எவ்வளோ வேகமாக எண்ணங்கள் வந்தாலும் ஒரு எண்ணம் போயிட்டு இன்னொரு எண்ணம் வர முடியும், அவ்வளோதான். இந்த சேரில் ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் உட்கார முடியும். வேணா என்ன பண்ணலாம், ஒருத்தர் என்ன தள்ளி விட்டு அவர் உட்காரலாம், இன்னொருத்தர் வந்து அவரை தள்ளி விட்டு அவர் உட்காரலாம், மாறி மாறி வேணா உட்காரலாமே தவிர எவ்வளோ வேகமாக உட்காந்தாலும் ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் உட்கார முடியும். அந்த மாதிரி தான் உங்கள் இதய சிம்மாசனமும் உங்கள் எண்ணமும் உங்களுக்குள்ள ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் தான் வர முடியும் இல்லையா, உண்மையா இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து இந்த இடத்துல என்னை தள்ளி விட்டுட்டு அவர் உட்கார்றாரால என்னை விட அவர் பவர்ஃபுல்லானவர் தான் அர்த்தம் இல்லையா. உங்களுக்கு ஒரு புது எண்ணம் வந்து பழைய எண்ணத்தை தள்ளி விட்டுருச்சுனாலே அப்போ புது எண்ணம் பவர்ஃபுல்லானது தான் அர்த்தம், உண்மையா இல்லையா? இந்த நாலஞ்சு விஷயங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. முதல் சத்தியம், உங்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் தான் வர முடியும், இதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா? ரெண்டாவது சத்தியம், ஒரு புது எண்ணம் வந்து பழைய எண்ணத்தை தள்ளி விட்டுருச்சு, அந்த எண்ணம் உட்காந்துருச்சுன்னா இந்த புது எண்ணம் பழைய எண்ணத்தை விட சக்தி வாய்ந்தது. இப்போ மூணாவது எண்ணம் வந்து இந்த ரெண்டாவது எண்ணம் தள்ளிவிட்டு உட்காந்தா இப்போ மூணாவது எண்ணம் ரெண்டாவதை விட சக்தி வாய்ந்தது. முதல் விஷயம், ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் தான் வர முடியும். ரெண்டாவது விஷயம், அடுத்த எண்ணம் வந்தாலே பழைய எண்ணம் காலி ஆயிடுது. மூணாவது விஷயம், வந்த புது எண்ணம் காலி பண்ணுற பழைய எண்ணத்தை விட சக்தி வாய்ந்தது. இப்போ வந்து உங்களுடைய அன்கான்ஷியஸுமே விழிப்போடு இருக்கும். இப்போ நான் சொல்கிற சத்தியங்களெல்லாம் என்ன ஆகும், அப்படியே உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆகிடும். முதல் சத்தியம், ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு எண்ணம் தான் இருக்க முடியும். ரெண்டாவது சத்தியம், புதுசாக ஒரு எண்ணம் வந்து பழைய எண்ணத்தை நகர்த்திருச்சுன்னா புது எண்ணத்துக்கு சக்தி ஜாஸ்தி. மூணாவது சத்தியம், ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, மூணாவது சத்தியம் முக்கியமான சத்தியம், புதுசாக ஒரு எண்ணம் வருதுனாலே பழைய எண்ணத்தை நகர்த்திட்டு தான் வர முடியும் இல்லையா, நகர்த்திட்டு தான் வர முடியும். நகர்த்தாமல் வர முடியுமா? முடியாது. என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், சாமி எனக்கு பயங்கர மரண பயமாக இருக்குது, இந்த பயத்துலேருந்து எப்படி விடுபடுறதுனே தெரியல, என் வாழ்க்கையே நாசமாக போகுது சாமி, கொடுமையான துக்கம், எப்படியாவது எனக்கு வழிகாட்டுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லைப்பா, ஒரு கப்பு காஃபி குடி அப்படின்னு. அவர், என்ன சாமி என்னை கிண்டல் பண்ணுறீங்களா, கப்பு காஃபி குடித்தா மரண பயம் போயிடுமா, வீட்டம்மா போட்ட காஃபியாக இருந்தால் மரணம் வேணால் வரும் அவ்வளவுதான், மரண பயம் எப்படி சாமி போகும். நான் சொன்ன, ஒன்றுமே இல்லைப்பா, ஆழமாக யோசி, மரண பயம்னா என்ன, உனக்குள்ள வர்ற எண்ணம். ஒரு கப்பு காஃபி குடிக்கணும்னு நீ நினச்சின்னா அந்த ஒரு வினாடி கப்பு காஃபி குடிக்கணுன்ற அப்படின்ற எண்ணம் மரண பயத்தை நவுத்தி வச்சு தான் வந்தாவணும். ஆழமாக புரிஞ்சுங்க, நான் உங்களை ஏமாத்தலை, என்ன 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 என்ன, ஆ இவரை ஏமாத்துறாரு, இவரை ஏமாத்துறாரு, நான் உங்களை ஏமாத்தலை, ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. கப்பு காஃபி குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தாலே நீங்க பயந்து நடுநடுங்கிற மரணமய உங்களை விட்டு ஒரு வினாடி நகர்ந்து தானே ஆகணும், நகர்ந்தா தானே இது வர முடியும். ஐயா ஆழ்ந்து கேளுங்க, நோட்ஸ் எல்லாம் இப்ப நோட்ஸ் எடுக்காதீங்க, முடிச்சுட்டா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஆழ்ந்து கேளுங்க. இந்த ஒரு வினாடி கப்பு காஃபி குடிக்கணும்ன்ற எண்ணம் வந்தாலே மரணமய அந்த வினாடி நகர்ந்து தானே ஆகணும் இல்லையா. அப்போ கப்பு காபி குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் மரண பயத்தை விட பலம் வாய்ந்ததுன்னு அர்த்தம்.
ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சாலே இந்த ரீப்ளேஸ் பண்ற எண்ணம் பலம் வாய்ந்தது இல்லையா? அவர் கேட்டார், இல்ல இல்ல சாமி, மரண பயம் திரும்ப வந்துருதே, இன்னொரு தடவை கப்பு காபி குடிங்க. அவர் கேட்டார், நான் எத்தனை கப்பு காபி சாமி குடிக்கிறது? நீங்க காபி குடிக்க ஒரு கப்பு தண்ணி குடிங்க. இல்ல அதெல்லாம் கூட தேவையில்லை, ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. எந்திரிச்சு நிக்கணும்னு நீங்க நினைச்ச உடனேயே உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை திறந்துட்டீங்க இல்லையா? வெளியில போகணும்னு எண்ணம் வந்தாலே உள்ள உட்கார்ந்து கேட்கணும்ன்ற எண்ணத்தை திறந்துட்டீங்க இல்லையா? உள்ள வரணும்னு நினைச்சாலே வெளியிலே நின்றுட்டு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை திறந்துட்டீங்க உண்மையா? அப்படின்னா வலது கையை அசைக்கணும்னு நினைச்சாலே உங்க மரணமய நடந்துதான் ஆகணும். படாத பெரிய மரணமயம் வந்தா நீங்க என்ன பண்ண, ஒண்ணு வேணாம், வலது கையை அசைங்க. வலது கையை அசைக்கணும்னு நினைங்க, அப்ப என்ன பண்ணி ஆகணும்? அந்த துக்கம் நடந்துதான் ஆகணும். இல்ல இல்ல இல்ல, அது திரும்பி வந்துருது, அப்ப என்ன பண்ணலாம்? திரும்பி வந்தா என்ன பண்ணுங்க, இடது கையை அசைங்க. இது என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ ஈஸியா சால்வ் ஆக முடியுமா? இது எங்கேயோ நமக்கு புரியாத மாதிரி இருக்கே அப்படிதான் இப்ப தோணும் இல்லையா? ஆழமா கேளுங்க, இப்பதான் வெடி வைக்க ஆரம்பிக்கிறேன், ஆழ்ந்து கேளுங்க. அது வேதாந்தத்தோட மிக உயர்ந்த சத்தியத்தை மிக தெளிவாக ரொம்ப நார்மலா ரொம்ப எளிமையா உங்களோட லைஃபா மாத்திட்டு இருக்கிறேன். வேதாந்தங்கிற பெரிய காட்டு பஞ்ச உங்களுடைய உடைங்கிற ஒரு இனிமையான உடைய நூலா மாத்திட்டு இருக்கிறேன். ஆழமா புரிஞ்சுக்கோங்க, சத்தியத்தை உள்வாங்குங்க. ஒருத்தருங்கிட்ட வந்து கேட்டாரு, சாமி எனக்கு மனசு முழுக்க காமமாகவே இருக்கு, எதை பார்த்தாலும் காம எண்ணமாக இருக்கு, எதை பார்த்தாலும் காமத்தோட கணக்கு பண்ணுறேன், எனக்கே பயமாக இருக்கு சாமி, என்ன பண்ணுவேனே தெரியல, இந்த காமத்தை எப்பிலேருந்து எப்படி சாமி வெளியில் வர்றது? படாத பாடாக இருக்கு மனசு, வேற எதையும் எங்கேயும் பண்ண எதுவும் பண்ண போக மாட்டேங்குது, எதையும் பண்ண மாட்டேங்குது சாமி. நான் சொன்னேன், அப்பா உட்காரு, பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் காமத்தை தவிர வேற எதையும் யோசிக்காது, அதையே தியானம் பண்ணு. அவர் ரொம்ப வேகமாக வந்து உட்காந்தார். அது என்ன சாமி பெரிய வேலையை உட்காந்தாரு? ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்து, சாமி மனசு எங்கெங்கயோ அலையுது, என்ன சாமி பண்றதுன்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், என்னையா சொல்ற, நீ தான் இப்ப சொன்ன மனசு காமத்தை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேங்குது, வேற எதுவுமே பண்ண முடியல, வேற எதுவுமே யோசிக்க முடியல, வேற எங்கேயுமே போக மாட்டேங்குதுன்னு. நான் சொன்னேன், அதை தானே தியானம் பண்ண சொன்னேன், வேற எங்கேயும் போகாம அதுமேலேயே மனசை பிடிச்சி வச்சிருந்தான்னு சொன்னேன். இப்ப திரும்ப கண்ணை திறந்து என்ன பண்றீங்க, மனசு எங்கெங்கயோ போகுது சாமி, அதே நினைக்க மாட்டேங்குதுன்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, போக போகின்ற எதிரிகளை திருடன்களை விரட்டுவதன் மூலமாக நீங்கள் திரும்ப எடுத்து வருகிறீர்கள். ஆழமா புரிஞ்சுக்கோங்க, இந்த மரணமயம் தானாவே எந்திரிச்சு போகுது. நீ ஆனா என்ன பண்ற, வந்துட்டே இல்லை, உட மாட்டேன்டா உன்ன அப்படின்னு விரட்டுற வேகத்துல என்ன பண்றான், ஓ என்னைய விரட்டு அப்படின்னு திரும்பி வர்றோம். விரட்டுவதனால் திரும்பி வருகின்ற எதிரிகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க சும்மா வலதுகையை அசைச்சிங்கன்னா அந்த மரணமயம் தானா எந்திரிச்சு போயிருவான், இடதுகையை அசைச்சிங்கன்னா தானா எந்திரிச்சு போயிருவான். ஆனா அந்த மாதிரி சிம்பிளா நாம அசைக்கிறது இல்ல, வேகமா குத்துறது. உடனே அந்த பயம் என்ன பண்ணுது, ஓ என்ன குத்துறியா, அப்ப என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, திரும்ப வருது. விசாரித்த விருந்தாளியும் விசாரித்த எண்ணமும் தான் திரும்பி வரும். நல்லா வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசாரிக்கிற விருந்தாளி, விருந்து வச்சு நீங்க விசாரிக்கிற விருந்தாளி தான் திரும்ப வருவார். அதே மாதிரி இது என்ன ஏது அப்படின்னு நீங்க பார்த்து பயந்தாலும் அதுவும் ஒரு விதமான விசாரிப்பு தான், அதுவும் ஒரு விதமான விசாரிப்பு தான். சில பேர் பயந்துட்டே விசாரிக்கிறீங்கல்ல, ஐயோ வந்துருச்சுரா, இதை நான் வாயில காஃபி ஊற்றி அனுப்பாம போனேன்னா வெளியில போய் ஆசிடா கக்கும் இது, அதை விட பெட்டர் காஃபி ஊற்றி அனுப்பிடலாம், இல்லைன்னா அது வெளியில் போய் யார் யார் தலைமையில யாசிரா கக்குன்னு தெரியாது. பயந்தாவது விசாரிக்கிறீங்களா? பயந்து விசாரிச்சாலும் விசாரித்த விருந்தாளி திரும்ப வருவான், விசாரித்த எண்ணம் திரும்ப வந்து. இமெயிலில் தேவையில்லாத இமெயிலெலாம் ட்ராஷ் பண்ணிடுவீங்க டஸ்ட்பினில், ஆனால் போட்டு சும்மா இருக்கிறது இல்லாம ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த டஸ்ட்பின் எடுத்து நோண்டி பார்க்கறது, அதை எடுத்து நோண்டி பார்க்கறது. அதே மாதிரி தான் வர்ற எண்ணங்கள்லாம் தானாகவே அடுத்த எண்ணம் வந்த உடனே டஸ்ட்பினுக்கு போயிருது, ஆனால் நாம் என்ன பண்ணுறதில்ல, டஸ்ட்பினை நோண்டி பார்க்கறது, ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது நல்ல சாமான் அதில் இருக்கா, டஸ்ட்பினை புரண்டி பார்த்துட்டு இருக்கிறது.
மரண பயம் திரும்பி வருதுனாலே, ஒரு கப்பு காஃபி குடிச்ச அப்புறம் அது திரும்பி வருதுனாலே என்ன அர்த்தம்? டஸ்ட்பினை புரண்டி பார்த்துட்டு இருக்கீங்க, டஸ்ட்பினை கொட்டிட்டு என்ன பண்றத பர பர பரன்னு. இந்த கோவில்களில் குரங்கு வாழைப்பழம் தேடும் பார்த்துருக்கீங்களா? அந்த கோயிலுக்கு டஸ்ட்பினை முதல்ல கொட்டிடும், கொட்டிட்டு என்ன பண்ணும் அது பர பர பரம் தேடி, தேங்காய் மட்டை கிடைக்குதா, வாழை சர் இல்லை வாழைப்பழம் கிடைக்குதா அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நாம் வேற வேலை இல்லாதனால என்ன பண்ணுறோம், அந்த பழைய எண்ணமெல்லாம் போய் சேர்ற அந்த டஸ்ட்பின் என்ன பண்ணுறது கொட்டிடுறது, கொட்டிட்டு அதை பிறாண்டிட்டு இருக்கிறது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, ஆழமான சத்தியம், அடுத்த எண்ணம் வந்தாலே பழைய எண்ணம் ஒதுங்கியாக வேண்டும். ஒரு எண்ணம் வந்து இன்னொரு எண்ணம் ஒதுங்குதுனாலே வர்ற எண்ணத்தை விட ஒதுங்குற எண்ணத்துக்கு சக்தி கம்மி. ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் தான் உங்கள் இதயத்துக்குள்ளே உட்கார முடியும்.